நீங்கள் நடந்து போய்கிட்ருக்கீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த வழியை போகாதீங்க, அந்த வழியில் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்ம யோசிப்போம்ல, என்ன ஆபத்தாக இருக்கும், அந்த வழியில் போகலாமா வேணாமான்னு யோசிப்போம்ல. அதே மாதிரி அந்த வழியில் போகாதீங்க, அது கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்வோம், கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கூட எடுக்க மாட்டோம், அந்த வழியில் போகவே மாட்டோம். இதே மாதிரி ஒரு நிலைமை புத்தருக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சமயம் புத்தர் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனார். அப்படி போனதுனால என்னென்னலாம் நடந்துச்சு, அப்படி அவர் போனதுனால ஒரு பெரிய ஒரு மனிதரை திருத்தி ஒரு நல்ல மனிதராக மாற்றியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக பார்ப்போம். அது புத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலம். புத்தர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தார். அவர் எல்லா ஊர்களுக்குமே போயிட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த சமயம் எப்பவும் போல் அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த இடத்துல தங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே நல்லது சொல்லிக்கிட்டு இருந்தார். இவர் அந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்லேயே ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தினால் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அநீதி இழைச்சிருச்சு, யாருமே வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தி ஆகிட்டார். அவங்க ஃபேமிலியிலுமே யாருமே அவருக்கு உண்மையாக இல்லை. இப்படி ரொம்ப மனம் முடிஞ்ச அவர் ஒரு கட்டத்தில் மனிதர்களை பார்த்தாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த ஒரு மனிதரை பார்த்தாருமே அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும், அந்த அளவுக்கு ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே காட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காட்டு வழியாக யார் வந்தாலுமே அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்கள கொன்றுவார். கொன்னுட்டு அவங்களுடைய விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலில் ஒரு விரலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவார். அதே போல் ஒவ்வொரு மனிதராக அந்த பக்கம் வர எல்லாருமே சாவடிச்சுக்கிட்டே இருந்தார். இது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னென்னா அந்த மனிதர் பார்த்திங்கன்னா 1000 பேரையாவது நான் கொல்லணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டார். இந்த மனிதர்கள் வந்து எனக்கு இழைச்ச அநீதிக்காக எந்த மனிதன் வந்தாலும் சரி நான் குறைஞ்சது ஒரு 1000 பேரையாவது கொல்லணும், அந்த 1000 பேரை கொன்று அவனுடைய விரல்களை எடுத்து என்னுடைய கழுத்தில் வந்து மாலையாக போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு சபதம் ஏற்றுக்கிறாரு. இவர் இந்த மாதிரி 1000 பேரை கொல்றதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தகவல் பரவுது. அங்கே இருக்கிற மன்னர்களாகட்டும் அங்கே இருக்கிற படை வீரர்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அந்த காட்டு வழியில் போகிறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. ஏன்னா இந்த மனிதர் எந்த இடத்துல இருப்பார், எங்கேருந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. எவ்வளோ பெரிய படைகளை கூட்டிகிட்டு போனாலும் சரி அவங்கள வந்து ரொம்ப அசால்ட்டாக அவர் சமாளித்து தப்பிச்சு ஓடிடுவார். மற்றபடி தனியாக வர மனிதர்களை ரொம்ப சாதுரியமாக அவங்கள கொன்னுட்டு அவருடைய விரல்களை வெட்டி இவர் வந்து மாலையாக அணிஞ்சிக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா அவர் நாளுக்கு நாள் அவருடைய கோபம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. அவர் ரொம்ப உக்ரமாக செயல்பட ஆரம்பித்தார். இப்போ அந்த காட்டு வழியாக யாருமே போகிறது கிடையாது, எல்லாருமே அந்த வழியாக போகிறத நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த மனிதர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 999 பேரை கொன்னுட்டார். அவருடைய சபதத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மனித உயிர் மட்டும்தான் தேவை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மனித உயிரை கொல்லணும், அவங்களுடைய விரலை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பெரிய கோபத்தோட அந்த பெரிய பசியோட அந்த காட்டில் அவர் காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எந்த ஒரு மனிதர்களுமே அந்த வழியாக போகலை. எல்லாருமே ரொம்ப பயத்தில் அந்த வழியில் போகிறதவே விட்டுட்டாங்க. இப்போ அவருமே ரொம்ப நாளாக அந்த காட்டில் காத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் வந்து வெளியில் வந்து இந்த நாட்டுக்குள்ளார வந்து யாருமே கொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே விவரம் தெரிஞ்சிருச்சு, எல்லா படை வீரர்களுமே தயாராக இருந்தாங்க. காட்டிலேருந்து எப்போ வெளியில் வந்தாலுமே அவர் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதற்காக அந்த மனிதர் காட்டிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த சமயம்தான் புத்தர் வந்து அந்த ஊருக்கு போனார். ஊருக்கு போயிட்டு எப்பவும் போல் எல்லா மனிதர்களிடம் பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வேறு ஊருக்கு போகிறதுக்காக அங்கேருந்து கிளம்புனார். இப்போ என்னென்னா புத்தர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு பார்த்தீங்களா, அந்த வழி பார்த்திங்கன்னா இந்த காட்டு வழியை தான் போயாகணும். அந்த வழியாக தான் போயிட்டு அடுத்த ஊருக்கு போனோம். இப்போ அங்கே இருக்கிற மனிதர்களெல்லாம் புத்தரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் தயவு செஞ்சு இந்த காட்டு வழியை மட்டும் போகாதீங்க, நாங்கள் உங்களுக்காக வேறு ஒரு வழி சொல்கிறோம், அந்த வழியாக போங்க, இந்த காட்டு வழியை மட்டும் போகாதீங்க, ஏன்னா அந்த காட்டு வழியை போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து, அங்கே ஒரு மனிதர் இருக்கார், அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு உயிரை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே புத்தர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் புத்தர் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இப்போ யாருமே போகல அப்படின்னா
இப்போ நானும் அங்கே போகலைன்னா அது எப்படி சரியாகும், இப்போ நான் போகலன்னா அப்புறம் யார் தான் அந்த வழியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் கேட்காம புத்தர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் கூட இருக்கிற அந்த சீடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உயிர் பயம் வந்துடுச்சு. இப்போ வந்து புத்தர் வந்து சீடர்கள்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு நான் திரும்ப வரேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த மனிதர் பார்த்திங்கன்னா இவரை உத்து பார்க்குறாரு, யாரோ ஒரு மனிதர் வராரு, இவர் வந்து இப்போ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் புத்தரை பார்த்த உடனே இவரோட மனசில் இவர் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி பிறக்குது. புத்தர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் முகத்தை பார்த்தாவே அவ்வளோ அமைதியாக இருக்குது. இப்போது அந்த மனிதருக்குள்ளே அவரை அறியாமலே ஒரு யோசனை தோணுது, நாம் எதுக்காக இந்த மனிதரை கொண்டுக்கிட்டு பேசாமல் இந்த மனிதரை விட்டுருவோம், வேறு யாராவது மனிதர் வருவாங்க அவங்கள கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. ஆனாலுமே அவர் மனசுக்குள்ளே இன்னொரு எண்ணமே வருது, என்னென்னா அந்த 1000 பேரை கொல்லணும்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தார்ல, அதை நிறைவேற்றுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ரொம்ப நாளாக இந்த காட்டில் காத்துக்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு மனிதருமே அந்த பக்கம் வரலை. இப்போ ஒரே ஒரு மனிதர் வந்திருக்காரு, இவரையுமே தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவருக்கு வந்து யோசனை தோண்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மனிதர் வந்து ரொம்ப சத்தமாக புத்தரை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வரலை, அதனால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஒரு அடி கூட இந்த பக்கம் எடுத்து வைக்காதீங்க, அப்படியே திரும்ப போயிடுங்க, இந்த வழியாக வர எல்லா மனிதர்களுமே கொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய சபதம், ஆனால் உங்களை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரலை, அதனால் தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்க, ஒரே ஒரு அடி கூட இதுக்கப்புறம் எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து அந்த மனிதர் வந்து ரொம்ப சத்தமாக கத்துறாரு. ஆனால் அவர் சொல்கிற எதுவுமே புத்தர் வந்து பொருட்படுத்திக்கலை, ஒவ்வொரு அடியாக மேலே எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனிதருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ரொம்ப சத்தமாக மறுபடியும் கத்துறாரு, இங்கே பாருப்பா நான் சொல்கிறது உனக்கு காதலை விழலையா, இப்போ நான் வந்து 999 பேரை கொன்றுருக்கேன், இன்னும் ஒரே ஒரு மனிதருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த சமயத்தில் என்னுடைய தாயே இந்த வழியாக வந்தால் கூட அவங்கள கொண்டுட்டு அவளுடைய விரலை எடுத்து என்னுடைய சபதத்தை நிறைவேற்றிடுவேன், அதனால் தயவு செஞ்சு இந்த வழியில் வராத, திரும்ப போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் கத்தர் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன எவ்வளோ சத்தமாக கத்தினாலுமே புத்தர் வந்து அது எதுக்குமே செவிசாய்க்கலை, ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு முன்னாடி போய்கிட்டே இருக்காரு. இப்போது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சில வினாடிகள்லேயே புத்தர் வந்து இந்த மனிதரை வந்து நெருங்கிட்டார். இப்போ அந்த மனிதர் அங்கே இருந்துக்கிட்டு, ஏன்பா உனக்கு என்ன காது கேட்கலையா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாரு. இப்போ புத்தர் வந்து அண்ணாந்து பார்க்குறாரு, ஏன்பா என்ன சொல்கிற நீ, வந்து நான் உள்ள நுழையும் போதே வந்து என்னை வந்து வரவேணான்னு சொன்ன பார்த்தியா, அப்போவே நான் நின்றுட்டேன், நான் அதுக்கப்புறம் நான் வரவே இல்லையே, எப்படி நீ சொல்கிற நான் வந்தேன்ட்டு, நீ தான் வந்து இங்கேருந்து நகர்ந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த மனிதர் சிரிக்கிறாரு, என்னப்பா என்ன மாதிரியே உனக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சா, நீ தான் அங்கேருந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்த, நான் சொல்ல சொல்ல கேட்காம ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு வந்துக்கிட்டே இருக்க, ஆனால் நீ வந்து என்ன வந்து நகர்ந்தன்னு சொல்கிறியே, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எந்த ஒரு மனிதன் அவனுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு, அவனுக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு, இல்லை அவனுக்குன்னு ஒரு ஆசைகளை வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுறவனோ அவன் தான் வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே திறந்துட்டு எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் எந்த ஒரு ஆசைகளுமே இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் வந்து எந்த ஒரு இடத்துக்குமே நான் நகர்றது கிடையாது, இந்த உடம்புங்கிறது நான் பயணிக்கிற ஒரு கருவி மாதிரி தான், ஆனால் என்னுடைய ஆன்மாங்கிறது எங்கேயும் நகர்றது கிடையாது, ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிற விஷயம் எதுவுமே அந்த மனிதருக்கு புரியலை, மறுபடியும் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக அந்த மனிதர் கேட்குறாரு, ஏன்பா நான் இவ்வளோ சொல்கிறேனே உனக்கு பயமாகவே இல்லையா, ஏன்னா இப்போ பல மனிதர்கள் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கே தயங்குறாங்க, யாருமே ஒரு அடி கூட அந்த காட்டுக்குள்ளே வைக்கிறது இல்லை, ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா உன்னுடைய கதை எல்லாமே எனக்கு தெரியும், நீ வந்து இந்த 1000வது ஆளை வந்து கொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் எனக்கு தெரியும். இப்போ என்னென்னா என்னுடைய இந்த உடம்பு இருக்குது பார்த்தியா, இந்த உடம்பு எதுக்குமே பயன்படாமல் இருக்குது, முதல் முறையாக இந்த உடம்பை வந்து ஒருத்தருக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன், இப்போ நீ வந்து என்னென்னா என்னை வந்து கொண்டுட்டு என்னுடைய விரலை எடுத்துக்க போகிற, அதனால் என்னுடைய உடம்பு ஏதோ ஒரு மனிதருக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும்ல, அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நாங்கள் வந்தேன்,
அதனால் தயவு செஞ்சு என்னை கொன்னுரு, கொன்னுட்டு என்னுடைய விரலை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலேருந்து எகிரி குதித்து ஓடி வராரு. ஓடி வந்து, ஏன்ப்பா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா, இப்போ நான் உனக்கு கொல்ல போகிறேன் பார்த்துக்க, நான் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இல்லை, நீ சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாரு. புத்தரமே எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ என்னை தாராளமாக கொண்டுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சாக போகிற ஒரு மனிதனோட கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கடைசி ஆசை எனக்கும் இருக்குது, தயவு செஞ்சு அதை மட்டும் நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அந்த மனிதருமே சரி சொல்லு என்னவனுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு புத்தர் உடனே, ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, இந்த மரத்தோட கிளையை மட்டும் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் வந்து அவர் கையில் இந்த கத்தியை வச்சு வீசி அடிக்கிறாரு. அந்த மரத்தோட கிளை வந்து கீழே விழுது. இப்போ நான் அந்த மரத்தோட கிளையை வெட்டிட்டேன், இப்போ அதே மாதிரி உன் தலையை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே புத்தர் வந்து, பொறுப்பா பொறு, இன்னொரு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அது என்னென்னா, இப்போ இந்த கிளையை வெட்டின பார்த்தியா, வெட்டின மாதிரியே மறுபடியும் இந்த கிளையை கொண்டு போய் அந்த மரத்தோட ஒட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை, அது எப்படிங்க சாத்தியமாகும், ஒரு முறை வெட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எனக்கு ஒட்டவெல்லாம் தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தையுமே அழிக்கிறதுக்கு தயாராக இருந்தான்னா மறுபடியும் அதை அவனால் ஆக்க முடியணும், அப்படி அவனால் ஆக்க முடிஞ்சால் மட்டும்தான் அவன் அழிக்கிறதுக்கான அந்த உரிமை இருக்குது. இதே போல் நீ வந்து இந்த மரத்தோட கிளையை கூட உன்னால் ஒட்ட வைக்க முடியலை, ஆனால் நீ எப்படி மனிதர்களை உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு மனிதருமே நீ தலையை வெட்டி கொண்டுக்கிட்டு இருக்க, இப்போ மறுபடியும் அவங்கள உயிர்ப்பிக்கிறதுக்கான திறமை உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீ அவங்கள உயிரை எடுக்கலாம், ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நீ எதனால் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவே உண்மையிலே ஒரு மாஸ்டராக இருந்தால் இந்த மரத்தோட கிளையை அவர் வந்து மறுபடியும் ஒட்டிடுவார், அந்த திறமைகள்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் நீ ஏன் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, உனக்கு ஆக்கிறதுக்கான சக்தி இல்லைன்னா உனக்கு அழிக்கிறதுக்கான இந்த திறமையும் அனுமதியும் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கேள்வி பார்த்திங்கன்னா அந்த மனிதரை டோட்டலாக யோசிக்க வச்சிருச்சு. அவர் கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு உடனே புத்தரோட காலில் விழுந்து வணங்குறாரு. ஐயா, இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பேசினது கிடையாது, யாருமே இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னது கிடையாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே நான் என்னுடைய எல்லா விஷயங்களுமே விட்டுடுறேன், நல்ல ஒரு மனிதராக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே புத்தருக்கு ஒரு சீடனாக மாறிடுறாரு. அன்னையிலிருந்து அவர் எல்லா நல்ல விஷயங்களையுமே கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு துறவியாக மாறுறாரு. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, எந்த ஒரு மனிதருக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே அழிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அதை ஆக்கிறதுக்கு அந்த மனிதனுக்கு தெரியலனா அந்த மனிதனுக்கு அதை அழிக்கிறதுக்குமே எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.